கோவை துடிலூரை அடுத்த வட்டமலைப்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழ் மன்றம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் இணைந்து யாழி 2023 என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான கலை இலக்கிய போட்டிகளை நடத்தினர். கோவை துடிலூரை அடுத்த வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் தமிழ் மன்றம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் இணைந்து யாழி 2023 என்ற தலைப்பில் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு இடையேயான கலை இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் 2 நாட்களாக நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் என்ஆர் அலமேலு முன்னிலை வகித்தார். தமிழ் மன்ற ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பா.அ. சரவணன் அனைவரையும் வரவேற்றார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் எழுத்தாளரான கவிஞர் ஆதவன் தீச்சன்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். விழாவின் ஒரு பகுதியாக திருச்சி தந்தை பெரியார் அரசு கல்லூரியைச் சேர்ந்த கவிஞர் மற்றும் எழுத்தாளருமான முனைவர் சே. பரமசிவன் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை போராட்டம் சுய முன்னேற்றத்திற்காகவா அல்லது சமூக முன்னேற்றத்திற்காகவா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் மரத்தமிழரின் மண்வாசம் மாறா போட்டிகளாக தெருக்கூத்து, வில்லுப்பாட்டு, மௌன நாடகம், பறை இசை, பேச்சு, கவிதை, தனிநபர் நடிப்பு, கிராமத்து சந்தை, கிராமிய நடனம், சுவரோவியம், மரபு தமிழன், தமிழால் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இவற்றில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களுடன் பரிசுத்தொகை மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன.